ஸ்ரீ விஷ்ணு புராணம் இருபத்தி நான்காம் பகுதி பூமண்டலத்தின் பிரிவுகள் பராசர முனிவரே தாங்கள் சுவாயம்பூ மனுவின் படைப்பு கிரமத்தை கூறி அருளினீர்கள் இனி பூமியின் மண்டலத்தையும் அதிலுள்ள சமுத்திரங்கள் தீவுகள் மலைகள் காடுகள் நதிகள் தேவர்கள் நகரங்கள் ஆகியவற்றின் அளவு ஆதாரம் ஸ்வரூபம் ஆகியவற்றையும் கூறியருள வேண்டும் என்று மைத்ரேய முனிவர் வேண்டினார் பராசர முனிவர் கூறலானார் மைத்ரேய முனிவரே இந்த விஷயங்களை விவரித்துக் கூறுவதற்கு அநேகம் ஆயிரம் ஆண்டுகள் போதாது ஆயினும் நான் சுருங்க கூறுகிறேன் இந்த பூமியானது ஜம்பு சால்மலத் த்வீபம் பிலக் துவீபம் குசத் கிரீபம் சாகுத் புஷ்கர புஷ்கரத்பம் என்ற ஏழு தீபங்களாக பிரிந்திருக்கின்றன இந்த ஏழு துவீபங்களும் உப்பு கருப்பஞ்சாறுகள் நெய் தயிர் பால் சுத்த நீர் என்ற ஏழு சமுத்திரங்களால் சூழப்பட்டுள்ளன இவற்றினுள்ளே ஜம்புத்வீபம் என்பது எல்லாவற்றிற்கும் நடுவில் இருக்கிறது அதற்கு நடுவில் மேரு என்ற சுவர்ணமலையானது எண்பத்து நாலாயிரம் யோஜனை உயரமும் பதினையாயிரம் யோஜனை பூமிக்குள்ளே ஊடுருவியும் முப்பத்தேழாயிரம் யோஜனை தரையில் விரிந்ததும் பதினாறாயிரம் யோஜனை அடியில் விரிந்ததுமாகி பூமி என்ற தாமரை மலரு கர்ணிகையை போல் விளங்குகிறது இதற்கு தென் திசையில் இமவான் ஏம கூடம் நிஷதம் ஆகிய மூன்றும் வடப்புறத்தில் நீலம் ஸ்வேதம் ஷ்ரிங்கி என்ற மூன்றும் வருஷங்களில் எல்லை மலைகளாக இருக்கின்றன அவற்றின் நடுவே இருக்கும் இரண்டு மலைகள் லட்சம் யோஜனை பிரமாணம் உள்ளனவாயும் மற்றவை பதினாயிரம் யோஜனை குறைந்தவையாயும் இருக்கின்றன அவையெல்லாம் இரண்டாயிரம் யோஜனை உயரமும் அவ்வளவு பரப்பளவும் கொண்டவையாம் இந்த ஜம்பு தீபத்தில் முதல் பாரத வருஷமும் அடுத்து கிம்புருஷமும் அடுத்து வருஷமும் மூன்று மேருவின் தெற்கே உள்ளவை ரம்யக வருஷம் ஹிரண்மய வருஷம் குரு வருஷம் ஆகிய மூன்றும் வடக்கில் உள்ளவை பாரத வருஷம் எப்படி தெற்கின் கடைசியோ அப்படியே குறு வருஷம் வடக்கின் கடைசியாக இருக்கின்றது மேருவை சுற்றிலும் உள்ள பூமி வருஷம் என்று சொல்லப்படும் இவ்வருஷங்கள் ஒவ்வொன்றும் ஒன்பதினாயிரம் யோஜனை பரப்புடையவை இந்த இளாமிரத வருஷத்தில் நான்கு மலைகள் மேருவுக்கு தாங்கிகளாக இருக்கும்படி உண்டாக்கப்பட்டு பதினாயிரம் யோஜனை உயரமுள்ள உன்னத கேசர பர்வதங்களாக இருக்கின்றன அவற்றின் கிழக்கே மந்திரமும் தெற்கில் கந்த மாதனமும் மேற்கில் விபுலமும் வடக்கில் சுபார்சுவமும் இருக்கின்றன அந்த மலைகளில் முறையே கடம்பு நாவல் அத்தி ஆல் என்ற மரங்கள் அளவுள்ளனவாய் கொடி மரங்களை நாட்டியது போல் அமைந்துள்ளன முனிவரே அந்த நாவல் மரத்தை பற்றித்தான் இந்த பூமிக்கு ஜம்பு தீபம் என்ற பெயர் உண்டாயிற்று அந்த நாவல் மரத்தின் பழங்கள் மகா கஜ பிரமாணமுள்ளவைகளாய் மலையின் மீது விழுந்து சிதைய அவற்றின் ரசத்தினால் ஜம்பு நதி என்ற புகழ்பெற்ற ஒரு நதி ஓடுகின்றது அந்த நதியின் தண்ணீரை அவ்விடத்தார் பானம் செய்வதால் அவர்களுக்கு வியர்வையும் துர்க்கந்தமும் மூப்பும் இந்திரியங்களில் பல குறையும் உண்டாவதில்லை மேலும் மனமானது எப்பொழுதும் நல்ல நிலையில் இருக்கும் அவ்வாற்றங்கரையில் மண்ணானது அந்த ரசத்தில் நனைந்து காற்றினால் உலர்ந்து ஜாம்புநதம் என்ற பெயரை கொண்டு சித்தர்கள் தரிக்கும்படியான ஸ்வர்ணமாகின்றது அந்த மேருமலைக்கு கிழக்கில் பத்திராசுவ வருஷமும் மேற்கில் கேதுமால வருஷமும் இருக்கின்றன அன்றியும் மேருவின் கிழக்கு முதலாகிய நான்கு திசைகளிலும் முறையே சைத்ரரதம் கந்தமாதனம் பைப்ரகாசம் நந்தனம் என்ற நான்கு உத்தியான வனங்கள் உள்ளன அவற்றில் அருணோதம் மகாபத்திரம் சிதோதம் மானசம் என்ற நான்கு ஏரிகள் தேவதா யோக்கியங்களாக இருக்கின்றன அந்த மேருவின் கிழக்கில் சித்தாம்பம் குமுத்துவான் குரரி மால்யவான் பைகங்கம் முதலான கேசர பர்வதங்கள் உண்டு சில திரிகூடம் சிசிரம் பதங்கம் ருச்சிகம் நிஷம் முதலியன தென்புறத்தில் உள்ள கேசர பர்வதங்கள் சிகிவாசம் வைடூரியம் கபிலம் கந்தமாதனம் ஜாருதி முதலானவை மேருவை சுற்றிலும் இருக்கின்ற அவயவங்களில் சேர்ந்திருக்கும் சங்கக்கூடம் ரிஷபம் ஹம்சம் நாகம் காளாஞ்சம் முதலியன வடகேசர அசலங்களாகும் மைத்ரேய முனிவரே மேருவுக்கு மேல் பதினாலாயிரம் யோஜனை விசாலமுள்ள பிரம்மதேவரின் மாபெரும் பட்டணம் இருக்கின்றது அதைச் சுற்றி எட்டு திசைகளிலும் லோகபாலகர் எட்டு பேருக்கும் சிறந்த பட்டணங்கள் உண்டு ஸ்ரீ விஷ்ணுபாதத்திலிருந்து உதித்த கங்கை நதி ஆகாயத்திலிருந்து சந்திர மண்டலத்தில் விழுந்து அதை நனைத்துக்கொண்டு மேருவின் மீதிருக்கும் பிரம்மதேவருடைய நகரத்திற்கு நாலு புறத்திலும் நான்கு பிரிவாக விழுந்து சீத்தை அழகனந்தை சட்சு பத்திரை என்ற பெயர்களை பெற்று விளங்குகின்றன அவற்றுள் சீத்தை என்ற நந்தியானது மலை மேல் மலையாக ஆகாய மார்க்கத்திலிருந்து பத்திராசுவ வருஷத்தில் இறங்கி சமுத்திரத்தில் சேருகின்றது அது போலவே நதியும் தென்புறத்து மலைகளின் வழியாய் பாரத வருஷத்தில் சென்று ஏழு பிரிவாய் பிரிந்து சமுத்திரத்தில் விழுகின்றது சச்சு என்ற நதியும் மேற்கு மலைகளை கடந்து கேதுமால வருடத்தில் சென்று சமுத்திரத்தில் சங்கமமாகின்றது அதுபோலவே பத்திரை வட மலைகளின் வழியாக குரு வருஷத்தில் புகுந்து கடலை அடைகிறது மல்யன் கந்தமாதனம் என்ற மலைகள் நீல நிஷதபர் பதங்களின் அளவாக இருக்கின்றன அவற்றின் நடுவிலேதான் மேருமலையானது கர்ணிகையை போல் உள்ளது பாரதகேது மால பத்திராசுவர்ஷங்கள் எல்லைப்புற மலைகளாகி ஜடராதிகளுக்கு வெளியே இந்த பூமி என்ற தாமரை மலருக்கு நான்கு இதழ்களாக விளங்குகின்றன ஜடரம் ஏமகூடம் என்ற மலைகள் தெற்கு வடக்காக நீல நிஷத மலைகளின் அளவில் தென்புற எல்லை மலைகளாக இருக்கின்றன கந்தமாதனம் மாதனம் கைலாயம் என்ற இரண்டு மலைகளும் எண்பதனாயிரம் யோஜனை உடையவை அவை கிழக்கு திசையில் எல்லை மலைகளாய் நீண்டு சமுத்திர நடுவில் இருக்கின்றன நிஷதம் பாரியாந்திரம் இவ்விரண்டும் கீழ் திசை மலைகளைப் போலவே மேலே திசையின் எல்லை மலைகளாக இருக்கின்றன திருஷிருங்கம் ஜாருதி என்பவை முன்னே சொன்ன மலைகளைப் போலவே நீண்ட சமுத்திரத்தின் நடுவே வடக்கெல்லை மலைகளாக இருக்கின்றன முனிவரே இவ்விதம் இளாவிரத வருடத்தில் உட்பிரிவின் எல்லை மலைகளாக இரண்டாயிரம் இருக்கின்றன மகா மேருவின் நான்கு புற திலும் கேசர மலைகள் சில இருக்கின்றன என்று கூறினேன் அல்லவா அந்த சித்தனாச்சல மலை முதலியவற்றின் நடுவே உள்ள சரிவான பள்ளத்தாக்குகள் சித்த சாரணர்கள் வாசம் செய்யும் இடங்களாக உள்ளன அவற்றிலே மிகவும் மனோகரமான ஸ்ரீவனம் கிம்சுக்கவனம் நலவனம் சைத்ரதம் என்ற வனங்களும் ஹேம சித்திரம் பூதவனம் பிரம்மபாரிசம் சுனாபகம் என்ற புறங்களும் இருக்கின்றன அங்கே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு அக்னி தேவர் சூரிய தேவ் முதலிய தேவர்களுக்கும் வாசஸ்தலங்கள் இருக்கின்றன அம்மலை சந்துக்களில் கந்தர்வ எக்ஷரதிகள் கீத வாத்தியம் இசைத்து ஆடி கொண்டிருப்பார்கள் இவையெல்லாம் பூலோக ஸ்வர்க்கங்கள் என்று வழங்கப்படும் இவற்றை புண்ணியவான்கள் போய் சேருவார்களே அல்லாமல் மற்றவர் அநேக பிறவிகள் எடு பினும் மாட்டார்கள் ஸ்ரீ விஷ்ணு பகவான் பத்திராசுவ வருஷத்தில் ஹயக்ரீவ ரூபியாக எழுந்தருளி இருக்கிறார் கேத்துமால வருஷத்திலே வராக ரூபியாகவும் பாரத வருஷத்திலே கூர்ம ரூபியாகவும் குரு வருஷத்திலே மத்சிய ரூபியாகவும் எழுந்தருளி இருக்கிறார் அந்த ஸ்ரீஹரி பகவான் சர்வ சுரூபியாக சர்வாதாரமாய் எங்குமே உள்ளார் முன்பு சொன்ன கிம் புருஷாதி வருடங்கள் எட்டிலும் சோகம் ஆயாசம் பயம் பசி முதலிய துன்பங்கள் இல்லாமல் பிரஜைகள் எல்லாம் நல்ல மனதுடன் தேஜோ பலாதிகளை உடையவராய் பதினாயிரம் பன்னீராயிரம் ஆண்டுகள் வரை ஜீவிப்பார்கள் அங்கே மழையே பெய்வதில்லை பூமியில் சுரக்கும் தண்ணீரே எப்போதும் போதுமானதாக இருக்கும் அங்கே கிருத்த யுகம் கிறித்தயுகம் யுகம் முதலிய கால கற்பனைகள் இராது அவ்வருஷங்களுக்குள்ளே ஒவ்வொன்றிலும் எவ்வேழு குல பர்வதங்களும் உண்டு அந்த பர்வதங்களிலிருந்து அநேகமாயிரம் நதிகள் உண்டாகி வெகு ரமணீகரமாய் பாய்கின்றன இருபத்தி நான்காம் பகுதி நிறைவடைந்தது